ஆக்டர் ரியோ அவர்கள் நடிச்சு லாஸ்டா தியேட்டர்ல வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற மூவி ஜோ யாருமே எதிர்பார்க்கல. இந்த படத்துக்கு இந்த அளவுக்கு ஒரு பெரிய வரவேற்பு கிடைச்சி படம் ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா ஒரு கம்மி பட்ஜெட்ல எடுத்து மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சி பாக்ஸ் ஆபீஸ்ல ஹிட் ஆகி தயாரிப்பாளருக்கு இரு மடங்கு லாபமா அமைஞ்ச ஒரு மூவி தான் இந்த ஜோ. இந்த படத்தோடைய டிஜிட்டல் ரைட்ஸ் நம்ம ஹாட் ஸ்டார் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஹாட் ஸ்டார்ல எப்பதாயா வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெறிகொண்டு காத்துக்கிட்டு இருப்பீங்க. இப்ப வரப்போகுது, அப்ப வரப்போகுது அப்படின்ற மாதிரி தகவல், ஆனா கடைசி வரைக்கும் வரல. அப்புறம் என்னடானா அந்த அக்ரிமெண்டே சைன் ஆகல. நம்ம ஹாட் ஸ்டார் வந்து ஜியோ சினிமா கூட இந்த ஹாட் ஸ்டாரை சேல் பண்ற டீல்ல ரொம்ப பிஸியா இருக்காங்க, அதனால இந்த டீல இப்போதைக்கு சைன் பண்ணாம ஓரமா வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் அதையுமே நம்ம சொல்லியிருந்தோம், நீங்க பாத்துருப்பீங்க நம்புறேன். அதுக்கடுத்து ஒரு தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொங்கல் ட்ரீட்டா இந்த படத்தை ஸ்டீம் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி அதையுமே நம்ம சொல்லியிருந்தோம், நீங்க பாத்துருப்பீங்க நம்புறேன். ஃபைனலி இப்போ இந்த படத்துடைய அக்ரிமெண்ட் எல்லாமே அவங்க சைன் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 26ஆம் தேதி தான் இந்த படம் ஸ்ட்ரீம் ஆகுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியுமே ஒரு தகவல். நாளுக்கு நாள் ஒரு ஒரு தகவலா வருது, ஆனா என்ன தகவல் தான் உண்மைன்னு தெரியல. இங்க ஒரு தகவல் வருது, அங்க ஒரு தகவல் வருது, இந்த மாதிரி கலவையான தகவல் இந்த ஜோ மூவி பத்தி வந்துகிட்டே இருக்கு. ஃபைனலா இப்போதைக்கு அக்ரிமெண்ட் சைன் அடிச்சு நம்ம ஹாட் ஸ்டார் வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வாங்கிட்டாங்கன்னா கூடிய சீக்கிரம் ஸ்டீம் பண்ணிடுவாங்க, அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஹாட் ஸ்டார் இந்த விஷயத்தை எப்போ அதிகாரப்பூர்வமா சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஜோ மூவி வெளிவந்து வெற்றிகரமா 50 நாள் கடந்து இப்போ திரையரங்குகளில் வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருக்கு. அதை செலிபிரேட் பண்ற மாதிரி 100வது நாள் அப்படின்னு சொல்லிட்டு படத்தரப்புல ஒரு புதிய போஸ்டர் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுக்கடுத்து இந்த படத்துடைய ஓடிடி அப்டேட் எப்ப நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன்.